அப்படியே வச்சுக்குவோம். அந்த நிகழ்ச்சிக்கு, அந்த நிகழ்ச்சிக்கு நீங்க எதிரா இல்ல, மோடி வந்ததுனால நீங்க போகல. அப்படி பார்த்தால் ஒரு அரசு, ஒரு அரசினுடைய முதலமைச்சர், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் இவங்களாம் அந்த அரசு நிகழ்ச்சிக்கு போகலாம். முதலமைச்சர் குடும்பத்தோட போய் உட்கார்ந்துருக்காரு, அதுக்காக இன்னைக்கு அறிக்கை கொடுத்துருக்காரு. இப்ப நீங்க இப்படிலாம் கேள்வி கேட்பீங்க தெரிஞ்சுதேன். இன்று அறிக்கை வந்து இப்ப வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? முக்கியமான ஒரு டிவில இப்ப ஓடிக்கிட்டு இருக்கு அறிக்கை வருதுன்னா அவரே வந்து தனது தான் செய்தது ஒருவேளை தவறாக இருக்குமோ, ஒருவேளை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பார்களோ, ஒருவேளை நான் வெற்றி பெற்ற காரணமே இந்த சனாதன எதிர்ப்பு தான், நான் வெற்றி பெற்ற காரணமே இந்த திராவிட மாடல் தான் என்பதை இன்று இரவு, நேற்று இரவு அவர் தூங்கும் போது சிந்தித்திருக்கலாம். ஆகையால் காலையில் இந்த அறிக்கையை கொடுத்திருக்கலாம். நீங்க அப்படிதான் பாக்க, தூங்கும் போது ஒரு ஞான உதயம் வந்துருக்கு. 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி தொடருக்கான தொடக்க நிகழ்ச்சி சமீபத்தில் நடைபெற்று. அந்த நிகழ்ச்சியில திராவிட முதல்வர் ஸ்டாலினும் சங்கி மோடியும் கொஞ்சி குழவியது மட்டும் இல்லாம ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது ஒன்றியம் என்ற வார்த்தையை கூட பயன்படுத்தல. அந்த அளவுக்கு ஒரு கொத்தடிமை அரசாக தான் திமுக அரசு செயல்படுது அப்படிங்கறத கண்கூடவே பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம சங்கி மோடிக்கு எதிராக கருப்பு பலூன் பறக்க 144 தடை விதித்ததாகட்டும், அதே போல சங்கி மோடிக்கு எதிராக சமூக வலைதளங்கள்ல கருத்து தெரிவித்தா நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னதாகட்டும், இப்படி பல கீழ்த்தரமான வேலைகளை இந்த திமுக அரசு செய்துட்டு வருது. இதை கண்டித்து நாம் தமிழர் தம்பி தங்கிகள் பலருமே தங்களுடைய கண்டனங்களை பதிவிட்டது மட்டும் இல்லாம கோபேக் மோடி என்ற ஹேஷ்டாக தொடர்ந்து 2 நாட்களாக ட்ரெண்ட் செய்து பெரும் எதிர்ப்பை தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா 200 கொத்தடிமைகளும் இணையதள ஊப்பிகளும் கோபேக் மோடி என்ற ஹேஷ்டாக் கூட போட துணிவு இல்லாம ஸ்டாலினுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் முட்டுக் கொடுக்கூடிய வேலையை செய்துட்டு வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம வாய வாடகைக்கு விட்டு பிழைக்கக்கூடிய பரோட்டா செந்தில்வேல் போன்ற ஒரு சிலர் மட்டுமே மானங்கட்டு ஸ்டாலினுக்கு முட்டுக் கொடுத்து காணொலிகள் வெளியிட்டிருந்தாங்க. ஆனா வாடகை வாய்களையே மிஞ்சக்கூடிய அளவுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய இளைஞர் அணி செயலாளரான சங்கத்தமிழன் ரெட்பிக்ஸ் வலையொலிக்கு ஒரு நேர்காணல் கொடுத்திருந்தாரு. அந்த காணொலி முழுக்கவே திராவிட முதல்வர் ஸ்டாலின் மனசு புண்படாம எந்த அளவுக்கு முட்டுக் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு முட்டுக் கொடுத்து பேசியிருந்தாரு. அதிலும் குறிப்பாக செஸ் ஒலிம்பியாட் நிகழ்ச்சிக்கு குடும்பத்தோட ஸ்டாலின் கலந்து கொண்டது மட்டும் இல்லாம சங்கி மோடியை புகழ்ந்து பக்கம் பக்கமா பேசியிருந்தாரு. திமுக கூட்டணி வைத்த காரணத்துக்காக எதிர்த்து கேள்வி கேட்கலனா கூட பரவாயில்ல, ஆனா இந்த அளவுக்கு முட்டுக் கொடுப்பது என்பது உண்மையிலேயே வெக்கக்கேடான விடயம். நன்றி, வணக்கம்.